மேடம் அனுப்புறேன் மேடம் இவ்வளோ ரெண்டு பக்கம் ரெண்டு வீச்சர் வச்சிருக்காங்க சாலியா போறேங்கிற சார் நீங்க குடும்பத்தோட நிலைமை தெரியாம கூட்டு வந்துட்டீங்க என்ன பாடுபட போறீங்க பாருங்க உங்களை கொல்ல போறேன் ரொம்ப சூதானமா இருக்கும்டா இங்க பாருமா மலர்விழி அவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது உன்னை என்ன நம்புற உங்க வீட்டுல உன் சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்றாங்கன்னு சொன்னதுனால நான் இந்த டிசியை தாரேமா நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது அதெல்லாம் பரவாயில்லம்மா நான் பாத்துக்கிறேன் இத பாருமா இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் நீ எதுக்கும் கவலைப்படாத நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் போயிட்டு வாக்கா வரேக்கா போயிட்டு வாங்க ஒரே ஒரு நிமிஷம் ஓரமா நிப்பாட்டி உங்களோட பேசி சார் உங்க கால கூட விழுகிறேன் வாட்ச்மேன் கேட்ட திறந்து என்ன நோய் போன் வருது எடுத்து பேசுங்க நாம மோசம் போயிட்டு பசிக்குறாங்க அடிக்கடி கருத்தை சொல்லுங்க அப்பனாலே எனக்கு இந்த மாதிரி நிறைய கிடைக்கும் நல்லா சாப்பிடு பெத்த அப்பனே கடத்த சொல்றேன் சரிங்க செல்வாக்கை பயன்படுத்தி நீங்களே விஏ ஓட்ட சொல்லி சர்டிபிகேட் கொடுக்க விடாம செய்யலாம்ல எப்படி நம்ம ஐடியா வேணாமா விட்டுருங்க அண்ணி ஓடி போன விஷயம் யாருக்கும் தெரிய கூடாதுன்னு அண்ணன் லீக் போடாம வச்சிருக்காரு டேய்
ஏடா கெட்ட வளைடிக்குது ஒண்ணு இல்ல நம்ம மட்டும் தான் லீக் அவுட் ஆயிருச்சு எல்லாரும் மூச்சு வாங்கி நிக்கிறீங்க எனக்கு ஒண்ணும் தெரியல ஏன்டா இப்படி பண்ணி தோச்ச என்ன பிளால் ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துட்டு உள்ளே வச்சு எந்நேரமும் வயிற்றுல மீச்சுக்கிருந்தா வெளியே வராதா டேய் இவனை ஒதுக்கு போறா கூட்டு போகிறான் என்ன போடங்கிற டேய் கரும்பு தோட்டத்துல வச்சு அடிக்க போறாய் நினைக்கிறேன் காஞ்சு போகாது அண்ணனுக்கு வாஸ்தமாப்படுது அதான் அவர் என்னை அடிக்கல மாப்பிள்ள போயிட்டு இருக்காங்க கூட்டிட்டு போறாங்க சுதந்திர காத்தவே சுவாசிக்க முடியுது என்ன நாலு நாள் அவனை பார்த்து பார்த்து பேசி பேசி ஏன் மூஞ்சி கூட அவன் மூஞ்சி மாதிரியே இருக்கு அவன மாதிரி இல்ல அவனே என்ன ஏன் குரல் கூட அவன் குரல் மாதிரியே இருக்கு குரலும் என் குரல் தான்டா எப்ப பார்த்தாலும் ஆள போறதுல இருந்து ஏசிய போடாதீங்க ஏறா ரொம்ப பேசாதடா தள்ளி உட்காருங்கடா இதெல்லாம் பத்தாதா உட்காரு விட்ற வண்டிய
என்னைய பிடிக்க வந்த நேரத்துல அவங்க இடையில வந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு போயிட்டாங்க. கரெக்டா சொல்றானே, அவங்களை தப்பிக்க விட்டு நம்மள ஏமாத்திட்டானே. அமிதாப் பச்சையமா தாடி வச்சிருக்கே, உனக்கு அறிவே கிடையாது. ஒரு யூகத்துக்கு சொன்ன அண்ணன் போட்டு கொடுத்துருவியா? இனிமே அண்ணன் அடிக்கிறது குடம்புல இடமே கிடையாது. அந்த பியூனே வர்றாரு, அவர்த்தே கேளுங்க. எல்லாமே கிடைச்சிருச்சு. இன்னும் ரெண்டு நாளைக்கு இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாதுரா. அதுக்கு தான் கொடைக்கானல் போய்கிட்டு இருக்கேன். யாரு கண்ணுலயும் விடாம ரெண்டு நாளைக்கு தலைமுறைவா இருக்கும். நம்மளுக்கு ரூம் போடுவாங்களா? மாட்டினா நம்மள்கிட்ட போடுவாங்க.